தமிழகத்தில் நேற்று நடைபெற்ற 10வது மெகா கொரோனா தடுப்பூசி சிறப்பு முகாம்களில் 18,21,000 பேருக்கு தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டுள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் தெரிவித்துள்ளார். திருப்பதியில் தொடர் கனமழை பெய்து வருவதன் காரணமாக பக்தர்கள் யாரும் தரிசனத்திற்கு வர வேண்டாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஆன்லைன் மூலம் தரிசன டிக்கெட்கள் பதிவு செய்த பக்தர்கள் எப்போது வேண்டுமானாலும் மழை நின்ற பிறகு தரிசனத்திற்கு அனுமதிக்கப்படுவார்கள் என்று தேவஸ்தான சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் திருப்பூர் செல்ல உள்ளார். அங்கு முடிவடைந்த திட்டப்பணிகளை திறந்து வைக்கிறார். மேலும் புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுவதோடு பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளையும் வழங்குகிறார். மகளிர் கால்பந்து அணிக்கு உரிய ஊக்கத்தொகை வழங்கப்படும் என்று அமைச்சர் மெய்நாதன் அவர்கள் உறுதியளித்துள்ளார். மேலும் சாதனை படைத்த மகளிர் கால்பந்து அணி வீராங்கனைகளுக்கு அரசு வேலை வழங்கவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இன்று தமிழகத்தில் நீலகிரி, கோவை, திருப்பூர், நாமக்கல், கரூர், திருச்சி, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை ஆகிய 12 மாவட்டங்களில் இடியுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. வெள்ள பாதிப்பு நிவாரணமாக 2629 கோடி ரூபாய் வழங்குமாறு மத்திய அரசிடம் தமிழக அரசு கேட்டுள்ளது. தமிழகத்தில் மழை வெள்ள சேதங்களை குறித்து ஆய்வு செய்ய 7 பேர் கொண்ட மத்திய குழு சென்னை வந்தடைந்தனர். மேலும் நாளை முதல் ஆய்வு மேற்கொள்ள உள்ளனர். சோழவந்தான் துணை மின் நிலையத்தில் பராமரிப்பு பணிகள் நடைபெறுவதன் காரணமாக இன்று காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை மேற்கண்ட இந்த பகுதிகளில் மின் விநியோகம் தடைபடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆந்திராவில் ஏற்பட்டுள்ள வெள்ள பாதிப்பால் மேற்கண்ட இந்த 9 ரயில்கள் ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. டெல்லியில் காற்று மாசு அதிகரித்ததன் காரணமாக மறு அறிவிப்பு வரும் வரை பள்ளி கல்லூரி வகுப்புகள் நேரடியாக நடைபெறாது என்றும் ஆன்லைன் மூலமாக வகுப்புகள் தொடரும் என்றும் டெல்லி கல்வி அமைச்சர் தெரிவித்துள்ளார். ஆகஸ்ட் 2021 மேல்நிலை 2ஆம் ஆண்டு துணைத் தேர்வு எழுதிய தேர்வர்கள் மறுகூட்டல் மற்றும் மறுமதிப்பீடு உட்பட தங்களது அசல் மதிப்பீட்டு சான்றிதழ்களை வரும் வியாழக்கிழமை முதல் அவர்கள் தேர்வெழுதிய தேர்வு மையங்களிலேயே பெற்றுக்கொள்ளலாம் என்று சென்னை அரசு தேர்வு இயக்கம் தெரிவித்துள்ளது. சிதம்பரம் முத்தையா தொழில்நுட்ப கல்லூரி எதிரே உள்ள சிதம்பரம் வேளாண் உற்பத்தியாளர்களின் கூட்டுறவு விற்பனையாளர் சங்கத்தில் நகைக்கடன் வைத்தவர்களில் தள்ளுபடி செய்யப்படாதவர்களின் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. ஆதி திராவிடர் பழங்குடியினர் நலத்துறை பள்ளி கல்லூரி விடுதிகளில் தங்கி பயிலும் மாணவர்களின் மாதாந்திர உதவித்தொகையை 2 மடங்காக உயர்த்தி தமிழக அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. சையத் முஸ்தாக் அலி கோப்பை 20 ஓவர் கிரிக்கெட் தொடரில் இன்று நடைபெறும் இறுதிப் போட்டியில் தமிழ்நாடு மற்றும் கர்நாடக அணிகள் விளையாடுகின்றன. 22 கேரட் ஆபண தங்கத்தின் விலை ஒரு சவரன் 36,976 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதேபோல் 1 கிராம் வெள்ளியின் விலை 70 ரூபாய் 40 பைசாவாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது.